அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இந்த உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அதில் அண்ணாமலை பல்கலைக்கழகம், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கோர்சஸுக்கு அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் மெயினாக, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி, கோர்சஸ்ஸு அண்ட் சிலபஸ் எப்படி இருக்கும், அந்த அப்ளிகேஷன் எப்படி போடுறது அப்படிங்கிற முழு விளக்கம் இந்த வீடியோவில் கொடுக்கலான்ட்ருக்கேன். இது ஒரு லெங்க்தி செஷனு, ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கேளுங்கள். இந்த தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த அட்மிஷன் ப்ராசஸ் ஒவ்வொரு வருஷமும் இதே ப்ராசஸ் தான், அதில் ஒன்றும் மாற்றமில்ல இருக்குது. இது ஹோம் பேஜு அண்ணாமலை யூனிவர்சிட்டி .ac.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு இந்த லெஃப்ட்டில் கொடுத்துருக்கு பாருங்களேன். அதை விட முக்கியம் இந்த ஃப்ளாஷ் நியூஸ்னு போயிட்டுருக்கு. அப்ளிகேஷன் அக்ரிகல்ச்சருக்கு ஹார்டிகல்ச்சர் ரெண்டுக்கும் செப்பரேட் அப்ளிகேஷன், ஐ மீன் ஒரு அப்ளிகேஷன் அண்ட் அது இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப்புக்கு செப்பரேட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்துக்கு June 15 அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இதில் நான் ஸ்பெசிஃபிக்காக அங்கே அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் எப்படி இருக்கும், ஜஸ்ட் இந்த லெஃப்ட்டில் இருக்குது பாருங்கள், அகாடமிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அகாடமிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஒவ்வொரு அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நாம் பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் என்ன, அந்த ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸு, சயின்ஸு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் ஸ்பெசிஃபிக்காக அந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபேக்கல்ட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஜஸ்ட் அதில் வந்து கிளிக் பண்ணுங்கள், என்டர் பட்டனை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் விண்டோ ஆயிடுச்சு. இது ஹோம் பேஜ் தான், வெப்சைட்டில் இருக்குது, இருந்தாலும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்றத அதை கொடுத்துருக்கேன். இதுதான் அந்த ஹோம் பேஜ் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஓகேங்களா. ஃபேக்கல்ட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் எத்தனை வருஷம் இந்த யூனிவர்சிட்டி வந்து 90th year செலிப்ரேட் பண்ணுறாங்க. முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள், ஃபேக்கல்ட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அக்ரிடேட்டட் பை ஐகார், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். இது நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருக்கீங்க, அவங்களுக்குலாம் இந்த அண்ணாமலை அக்ரிகல்ச்சர் ஐகார் அப்ரூவ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ரூவ்டு, அக்ரிடிடேஷன் ஆகிருக்கு, அது ஒரு ஃபஸ்ட்டு தகவல். அப்புறம் இந்த யூனிவர்சிட்டி, இந்த டிபார்ட்மெண்ட் எப்போ, யூனிவர்சிட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த டிபார்ட்மெண்ட் எப்போ ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஜெனிசிஸ் ஆஃப் ஃபேக்கல்ட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1951 ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கோர்சஸ்ஸு, ரைட்டுங்களா. ஸோ இந்த மாதிரி இது ஒவ்வொரு விஷயமும் இது ஃபுல்லாக படிச்சுக்கலாம். அதுக்கடுத்து இது ஹிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிங்கன்னா தான் அந்த வேறு என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க முடியும். விஷன் அண்ட் மிஷன், சரி என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது அக்ரிகல்ச்சரில், தி அகாடமிக் ப்ரோக்ராம் சார் யூஜி, அதாவது அண்டர் கிராஜுவேட்டில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்டு பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர். அப்புறம் பிஜியில் இருக்குது, பிஜினா எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர், எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சர், பிஹெச்டி ஆல்சோ இருக்குது. அதிலலாம் வந்து ஸ்பெஷலிஸ்டேஷன் நிறையா இருக்குது, உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். டீச்சிங் மெத்தட் எப்படி இருக்குன்னா ரொம்ப வெரி குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களோட எய்ம்னு சொல்லியிருக்கு. அடுத்து படிக்கிறதுக்கு அங்கே வசதிகள்லாம் எப்படி இருக்குது, லேர்னிங் ரிசோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நிறைய அந்த லைப்ரரி சிஸ்டம், அப்புறம் இ சென்டர், இ லேர்னிங்கு, ஜேர்னல்ஸு, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 49,000 ஜேர்னல்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 10 million ஃபுல் டெக்ஸ்ட் ஆர்டிகல்ஸ் இன்டர்நெட் ஆக்சஸ்பிலிட்டி இவங்க கொடுத்துருக்காங்களாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லைப்ரரி பக்காவாக இருக்குது, ஸோ எல்லா புக்ஸும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கிளாஸ் ரூமு, லேப் ஃபெசிலிட்டிலாம் அதுவும் பக்கா. இது வந்து 90 ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். யூனிவர்சிட்டி கேம்பஸும் சரி, அங்கே உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வெல் அட்மாஸ்ஃபியர், வெல் என்ன சொல்கிறது, பெஸ்ட் இன் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் இதுதான் அந்த கிளாஸ் ரூம் அந்த ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க. கரிக்குலம் எப்படி டெலிவரி பண்ணுறாங்க, டெலிவரி மீன்ஸ் நமக்கு எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கற்றுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கெலாம் இந்த பாருங்கள் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் என்னென்ன ப்ரோக்ராம் பார்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீல்டு விசிட் இருக்குது, டூர் ஸ்டடி டூர் இருக்குது, ரூரல் அவேர்னஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அதான் ராவி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு இது எஜுகேஷன் சிஸ்டம் கற்றுக் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒரு முக்கியமான முக்கியமான பாயிண்ட் தான். ஸ்டூடெண்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நிறையாவே கொடுத்துருக்காங்க, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, ஓகேங்களா, அண்ட் இதெல்லாம் இது வந்து கோ எஜுகேஷன் ஃபெசிலிட்டி, தேர் ஆர் செப்பரேட் ஹாஸ்டல்ஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு, தனித்தனியாகவே இருக்குது, பெரிய நல்லாவே இருக்கும் அப்படின்னு. இப்போ ஃபுட் ஃபெசிலிட்டி, அப்புறம் கனெக்ஷன், ஹாஸ்டல் கனெக்டிவிட்டி எப்படி இருக்குது, வைஃபை ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ளஸ் பாயிண்ட் தான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கிறது. ஹெல்த் சயின்ஸஸ் உங்களுக்கு மெடிக்கல் செக்கப்புக்கு இமீடியேட்டாக பார்த்துக்கிறதுனா ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சேம் கேம்பஸில் இருக்குது, அதில் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதாவது இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. வேறு என்ன இருக்குது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னு பார்த்தோம்னா என்சிசி, என்எஸ்எஸ் இந்த மாதிரி ஸ்கீமெல்லாம் உண்டு, அதையும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நேஷனல், அதாவது என்சிசி சொன்னேன்,
என்எஸ்எஸ்ஸு, இது ஒரு ஸ்டூடெண்ட்ஸோடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி தான். ஒய்ஆர்சின்னு கூட இருக்குது. இந்த ரிசர்ச் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா, அந்த பிஹெச்டி பண்ணுறவங்களுடைய ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அங்கே இருக்கிறதுனால அந்த பிஹெச்டி பண்ணுறவங்க நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கிறதா வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க. பட் வெளியிலையும் அந்த மாதிரி நியூஸ் இருக்கு, நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பெஷலைசேஷன் அதில் கொடுத்துருக்காங்க பிஹெச்டியில். நெக்ஸ்ட்டு, சரி இதில் அக்ரிகல்ச்சர் படித்தோம்னா, ஹார்டிகல்ச்சர் படித்தோம்னா வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அண்ணாமலையில்? இந்த பார்த்திங்கன்னா, யூனிவர்சிட்டி ஹாஸ் பிளேஸ்மெண்ட் செல், பிளேஸ்மெண்ட் செல் இருக்குது. அவங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸு எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாங்க, பேங்க்கு, ப்ரைவேட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், என்ஜிஓஸ், இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு இன்டர்வியூக்கு கலெக்ட் பண்ணுவாங்க, இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, அதில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருவாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எம்ப்ளாய்டு நாட் ஓன்லி இன் கோர் ஏரியாஸ் லைக் கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஸ் டெக்னிக்கல் ஆஃபீஸர். அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இருக்குதுன்னு கிடையாது, ப்ரைவேட்லேயும் நிறையா இருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸு, ஐபிஎஸ்லேயும் இருக்காங்களாம், ஐஆர்எஸ், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்லியிருக்கு, ரைட்டுங்களா? அடுத்ததாக, இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் அண்ட் கல்ஃப் கண்ட்ரிஸுக்கும் நிறைய கன்சல்டன்ட்ஸ்லாம் வராங்களாம் இன்டர்வியூக்கு, ப்ராசஸ்ஸு ஆட்கள் எடுக்கிறதுக்கு. அது ஒரு முக்கியமான விஷயந்தான். கரியர் ஸ்கோப்பு, படித்தா எப்படி இருக்கும் வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தா, இப்போ அதை மேலே சொன்ன விஷயந்தான். அதே தான் கீழே கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஏரியாவில் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் சயின்ஸு அட்வான்ஸாக இருக்குது, அந்த ஏரியாவில் டிமாண்ட் இருக்கும். அப்புறம் ஷ்ரிங்கிங் லேண்ட் ரிசோர்ஸஸ் அண்ட் என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ், இதெல்லாமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் அந்த கரியர் ஸ்கோப்பு. ஸ்கோப்புன்றது என்ன, ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். அண்டர் த பப்ளிக் செக்டரில் பார்த்தோம்னா, அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் என்னென்ன ரேங்கெல்லாம் இருக்கும் பாருங்களேன். அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஃபார்ம் ஆர்ச்சர்ட் மேனேஜர்ஸ், அக்ரோனமிஸ்ட், ஹார்டிகல்ச்சரிஸ்ட், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து போஸ்ட் பேர். இந்த மாதிரி வேலைவாய்ப்புகள்லாம் இருக்குது, போஸ்ட் பேர்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யூனிவர்சிட்டிக்குன்னு சொல்லி என்ன பேர் இருக்குது, கிரெடிட்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேங்கிங் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் நல்லா 101 to 150 அந்த பேண்ட் விட்டத்தில் இருக்கிறாங்களாம். அது இல்லாமல் நாக்கு ஏ கிரேடு அப்ரூவ்டு இருக்குது, அது ஒரு நல்ல விஷயந்தான். அப்புறம் ஜாப் ஃபேர் சொன்னேன் இல்லையா, இப்போ ஜாப்பெல்லாம் வந்து கேம்பஸ் இன்டர்வியூலாம் நடத்துகிறது அங்கே நடத்துகிறாங்க, அதுக்கெல்லாம் ஃபேக்கல்ட்டியாக இப்போ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டாக நடக்குது. அதுக்கு கான்டாக்ட் டீட்டெயில், யார், பொறுப்பு, இமெயில் அட்ரஸ்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கிறது, இந்த ப்ரோக்ராம்ஸ் பாருங்கள் கீழே, பிஎஸ்சி ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர். இது மேலே ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நம்ம டீனோட கான்டாக்ட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிறவங்க பேர் டாக்டர் ஏ அங்கையர் கன்னி, ப்ரொஃபஸர் அண்ட் டீன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சாயில் சயின்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரி. ஸோ இவங்க தான் ஓவரால் கேட்டவங்க, கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்குது. எதுக்காக இந்த நேரத்தில் சொல்கிறோன்னா, இப்போ அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கிறதுனால அண்ணாமலை யூனிவர்சிட்டி பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும். அங்கே அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் கோர்சஸ் எப்படி இருக்குது, எப்படி டீச் பண்ணுறாங்க, எப்படி நமக்கு டெலிவரி பண்ணுறாங்க, அதில் படித்தோம்னா நம்ம என்ன வேலைவாய்ப்புகளாக இருக்குது, எந்தெந்த ஏரியாவில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். இது ஒரு முக்கியமான தகவல். ஒவ்வொரு வருஷமும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் இதுதான் ப்ராசஸ்ஸு. தொடர்ந்து பாருங்கள், இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.